இன்னைக்கு நாங்க ஒரு ஈவினிங் ரைடு போறோம். அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ இதுதான் எங்க ஐலண்ட். இந்த ஐலண்ட்ல நாங்க யூஸ் பண்ற வாகனம் இதுதான். சோ இந்த வாகனத்துல தான் நாங்க போவோம். மழை வர்றது மாதிரி இருக்கு. சோ சீக்கிரமா ஒரு ரவுண்ட் ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு திரும்ப வரோம். சரியா? ரெடி. இது எங்கள் ஐலண்டில் உள்ள ஏர்போர்ட் ரோடு. இது புதுசாக இப்போ போட்டு வந்தான், கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இது ரோடு கிடையாது இந்த இடத்துல. ரன்னிங் போகிறவங்க இல்லை ஜாகிங் போகிறவங்க தான் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ரோடு மட்டும் இல்லை, யூஸ்வலாக இப்போ ரோட்டில் ஓடுறாங்க, இல்லைன்னா அப்படியே டேரெக்டாக ஏர்போர்ட் வரைக்கும் ஓடுவாங்க, ஒரு இடம் திரும்ப வருவாங்க. நாங்களும் சில டைம் வாக்கிங் பண்ணி போவோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் சும்மா சைக்கிள் ரைடு போவோம். இங்கே இந்த பக்கம் என்னென்னா, காலையில் ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தேங்காய் பழக்கிறதுக்காக வருவாங்க. நிறைய விழுந்துருக்கும், தேங்காய் பறக்கிட்டு போவாங்க இந்த உள்ளூரில் உள்ள வயசான அம்மாமார். ஸோ அந்த பக்கத்தில் இப்போ ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இது ஏர்போர்ட் போகிற வழியானால ஒரு செக் போஸ்ட்டு. இப்போ இது யூஸில் இல்லை. நான் அந்த ஐலண்டுக்கு வந்த புதுசில் வந்து இங்கே ஒரு ஆள் எப்போவுமே இருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த ஃபென்ஸு அந்த பக்கம் அது ஏர்போர்ட்டு, அது இந்த ரன்வே, ரன்வேக்கான இது தான் இந்த ஃபென்ஸுக்கு அந்த பக்கம். ஸோ இதை வழியாக அப்படியே சுற்றி வரணும். இந்த ரோடு அப்படியே சுற்றி அந்த பக்கம் வரும் ஏர்போர்ட் சைடுக்கு. அந்த பக்கம் நேரே போனால் பீச்சு, நேரே போனால் பீச்சு. நம்ம இதிலேருந்து லெஃப்ட் எடுப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பில்டிங் வரும். அந்த பில்டிங் வந்து இதுதான் இங்கே உள்ள ஹனிமாதுல உள்ள கஸ்டம்ஸ் ஆஃபீஸ். ஸோ இங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கிறதுனால ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் இருக்குது, அதுதான் இது. ஸோ நாங்கள் வந்த வழியை வந்து இப்போ பெருசாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வழி தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. கஸ்டம்ஸ் ரோடு வழி தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. என்ன ரோடு போட்டு விட்ருக்காங்க அதனால. என்னடா ஏர்போர்ட் ரோடுன்னு சொன்னால் இவ்வளோ தண்ணியாக இப்படி இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. மழை பெஞ்சிச்சு கொஞ்சம் காலையில், அதனால தான் தண்ணி கொஞ்சம் தேங்கி கிடக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் இந்த இடம். ரெண்டு பக்கமும் தென்னமரம் நட்டு விட்டு அப்படி சூப்பராக. ஸோ இதில் தான் ரன்னிங் போவாங்க டெய்லி காலையில். லெஃப்ட் சைடு ஒரு கிரவுண்டு உண்டு, அந்த கிரவுண்டில் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஏர்போர்ட் ஸ்டாஃபோட குவார்ட்டர்ஸு. இதில் வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வேலை முடிஞ்சப்பறம் வில்லேஜுக்குள்ளே வந்துடுவாங்க. இது மரத்துலேருந்து ரெட் கலர் பூ விழுந்து கிடக்கு. இந்த பக்கத்தில் ஒரு மாஸ்க் உண்டு, கெஸ்ட் ஹவுஸ் உண்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கெஸ்ட் ஹவுஸு, இது வந்து கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இந்த பக்கத்தில் பீச் சைட் வியூ உள்ள கெஸ்ட் ஹவுஸ் உண்டு. அது வந்து டெய்லி 500 ரூபியா சார்ஜ் பண்ணுவாங்க. 500 ரூபியானா 2000 ரூபா வந்துருச்சு. ஸோ காணியின் அது அங்கே கெஸ்ட் ஹவுஸுக்கு பேர். யாராச்சும் இந்த ஐலண்டுக்கு வேற இருந்து வர்றாங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. மெயின் காரணம் இந்த ஈவினிங் ரைடு வந்தது இதுதான். ஏர்போர்ட்டில் ஒரு இளநீ கடை, இந்த ஊர் லாங்குவேஜில் குறும்பா கடைன்னு சொல்லுவோம். ஸோ வந்து குறும்பா குடிக்கலான்னு நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம். இந்த குறும்பா வெட்டிக்கிட்டுருக்காரு நம்ம அண்ணன். இது ஒரு குறும்பா 10 ரூபான்னு சொன்னார். 10 ரூபானா 10 ரூபியா ஒரு குறும்பா, 10 ரூபியா 10 ரூபியானா இந்தியன் இதில் வந்து ஒரு 50 ரூபா வந்துருச்சு. இப்போ கரெக்டாக வேல்யூ பார்த்தா 50 ரூபா. நம்ம ஊர்லேயும் இப்போ இளநீ வாங்கணும்னா 30, 35, 40 எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இங்கே நிறைய உண்டு, ஆனால் உங்களுக்கு 10 ரூபா. ஏன்னா இது ஏர்போர்ட்டில் இருக்கிறதுனால டூரிஸ்ட் தான் நிறைய வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டி வச்சுருக்கிறது. நாங்கள் ஈவினிங் டைமில் வந்தால் குடிக்கலாம். அழகாக வெட்டி வச்சிட்டாரு. இங்கே டிஷ்யூ தருவாங்க, ஸ்ட்ரா போட்டாச்சு. நம்ம ஊரில் இப்போ பெருசாக யாரும் ஸ்ட்ரா போடுறதில்ல.
எனக்கு பின்னாடி இருக்கிறது கடல், ஏர்போர்ட் ஜெட்டி. சரி, கொஞ்சம் கொஞ்சம் போல வழுக்கு இருக்கு. அப்படி இதையும் நம்ம இயற்கையான ஸ்பூன் அதே கதம்பால வெட்டி நல்லா கருக்க நோண்டி இந்த அமுக்கு அமுக்க நமக்கும் அதான் 10 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான். இந்த ஊரில் 10 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான். இந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக சில வேறு ஐலண்டுக்கெல்லாம் போனால் 25 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. 25 ரூபாய்க்கு என்னாச்சு, 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, 120 ரூபாய் பக்கத்தில் வந்துருச்சு. சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பீச்சுக்கு ஒரு ரவுண்டு போவோம். இது ஏர்போர்ட் ஜெட்டு. ஈவினிங் டைமில் அழகாக இருக்கும், காலையில் வந்தாலும் செம்மையாக இருக்கும். இப்போ இது சன் செட் டைமு, சன் செட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கார். அந்த கடலும் அந்த சூரியனும் செம்ம அழகு. ஸோ ஈவினிங் டைமெல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறது நல்லா ப்ளசண்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த மால்தீவ்ஸ்க பியூட்டியே. உங்களுக்கு மால்தீவ்ஸ் வர விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கைட் பண்ணலாம், வாங்க விசிட் பண்ணுங்கள். இப்போ சூரியன் மறைய டைம் ஆச்சு, நாங்களும் திரும்ப இனி இங்கிருந்து அப்படியே அப்படியே வீட்டுக்கு போகிற டைம் ஆச்சு, இருட்டியாச்சு. நாங்கள் வந்த வழியில் இல்லாமல் வேறு வழி கஸ்டம்ஸ் வழியாக அப்படியே போவோம். இது கஸ்டம்ஸ் ரோடு. இப்படி அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுத்துங்க வேண்டியதுதான். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.